ஹலோ மக்களே, நாங்களே வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து வாஷிங் மிஷினுக்கு வாங்கும் பொழுது எக்ஸ்ட்ரா 2000 பே பண்ணால் இந்த ஹேவல்ஸ் ஏர் ஃப்ரையர்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காம்போ ஆஃபர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நாங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னன்னா, நாங்கள் நார்மலாக இந்த ஹேவல்ஸோட ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட வரும். இந்த ஆஃபரில் வாங்கினதால எங்களுக்கு வந்து 2000 தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் இதுக்கு இதற்கும் நாங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து எதாவது பொரிக்கணும் அப்படின்னா, சிக்கன் 65 போடணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வானலில் பொரிப்போம். ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து சிக்கன் மேலேயோ இல்லை வெஜிடபிள்ஸோ இல்லை ஃபிஷ்ஷோ எதை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு அதோட வீடியோவும் ஒன்று ஷேர் பண்ணுறோம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ஆன் பண்ண உடனே மேலே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் தானே இதில் வந்து ஃப்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டிஸ்பிளே, சிக்கனு இல்லை ஃபிஷ்ஷு இல்லை காய்கறிகள் சூஸ் பண்ணோம்னா அதோட டெம்பரேச்சர், ஹீட்டிங் டெம்பரேச்சர் மேலே டிஸ்பிளே ஆச்சு. அதிலே டைமரும் இருக்குது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இல்லை டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா வந்து ஈஸியாக வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த ஹேவல்ஸோட ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சு அதுட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.